அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணி நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் பேசுவதற்கான எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, எல்லா வசனங்களுமே முதல் புதியேற்பாடில் முதல் நான்கு சுவிசேஷ புத்தகங்களில் இருக்கிறது. அதனால் இந்த நாளில் ஒவ்வொருவரும் உங்கள் வேதாகமத்தை எடுத்து கூறுகிற ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முக்கிய கருத்துக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக ஒரு இரண்டு தொகுப்புகளை எடுத்துவிட்டு நாம் முக்கியமான மைய கருத்துக்குள் செல்லலாம். நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் வேதாகமத்தில் பார்க்கிற மாதிரி, நாம் அறிந்திருக்கிற மாதிரி, செய்திகளில் கேட்ட மாதிரி அவர் ஆதியிலே இருந்த ஒருவர். புதிய ஏற்பாடில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மனித ரூபமாக எடுத்திருந்தாலும் அதற்கு முன்பதாகவே ஆதியில் இருந்த ஒரு இயேசு கிறிஸ்து. யோவான் எட்டாவது அதிகாரம் அதன் 56, 57, 58 வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இரண்டு முறை ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று 58வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பக்கம் 139வது பக்கம் யோவான் 8:58 நாம் பார்த்தோம். இப்படி ஆதியிலே இருந்த இயேசு கிறிஸ்து, ஆதியிலே இருந்தவர் பூமிக்கு. யோவான் 3:16 கூட வாசிக்கலாம். யோவான் 3:16, 16, 17 வசனத்தை வாசிக்கலாம். இதெல்லாம் நாம் வாசித்த வசனங்கள், நமக்கு தெரிந்த ஒன்று. ஆதியிலே இருந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தின்படி 17வது வசனத்தில் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆதியிலே இருந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருகிறார். உலகத்தில் வந்த பின்பதாக அவர் செய்த ஒரு காரியம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், 12 சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். லூக்கா 6:12-13 அந்நாட்களிலே அவர் ஜெபமண்டும்படி ஒரு மலையில் ஏறி ராமுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களை 12 பேரை தெரிந்து கொண்டு அவர் இருந்த சீஷர்களிலிருந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இயேசு கிறிஸ்து ஆதியில் இருந்தவர் உலகத்திற்கு வந்திருக்கிறார். உலகத்தில் இருந்து சீஷர்களில் 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக தேர்ந்தெடுத்தார் என்றால் மத்தேயு 28:18-20 கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயு 28:18-19-20 இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு பின்பதாக அவர்களுக்கு ஒரு இதுதான் நீங்க செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மேலும் ஒரு கட்டளையாக சொல்லிவிட்டு அவர் செல்கிறார். இது ஒரு சிறிய ஒரு தொகுப்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றினாலும் ஒரு தொகுப்பை பார்க்கிறோம். இன்னும் ஒரு இரண்டு
காரியங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு நடந்த ஒரு இரு இன்சிடென்ட்ஸ், அதை பார்த்துவிட்டு நாம் மைய கருத்துக்குள்ளாக செல்லலாம். நாம் முதலில் பார்த்த ஒரு வசனம் மறுபடியும் வாசிக்கலாம், யோவான் 8:56-58. வாசிக்காத ஒரு நபர்கள் அதை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 8:56-58. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். உனக்கு 50 வயதே ஆகவில்லை, ஆனால் நீ எங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். இங்கே என்ன நடந்தது என்றால், 51வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து யூதர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு இருந்த ஒரு நோக்கம் என்னவென்றால், 52வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்களுடைய பிதா ஆகிய ஆபிரகாம், நாங்கள் கேட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாரும் மரித்திருக்கிறார்கள், ஆனால் நீயோ இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வசனத்தை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாயே என்று அவர்களிடத்தில் ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தான் நாம் 57வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசியாமல் இருந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இது எங்க நடக்கிறது என்றால், தேவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 59வது வசனம், அவர்கள் இதையெல்லாம் கேட்ட உடனே அவர்களுக்கு மிகவும் கோபப்பட்டு, 59வது வசனம், அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசுவோ மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். தேவாலயத்தில் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாதபடி கோபப்பட்டு இயேசு கிறிஸ்து மீது கல் எறிகிற ஒரு சம்பவத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். 2வது இடத்திலும் இதே மாதிரி அவர்கள் கோபப்படுகிறதை காணலாம். லூக்கா 4வது அதிகாரம், லூக்கா 4:16. இங்கு 2வது சம்பவமாக லூக்கா 4:16 தாம் வளர்ந்த ஊரனாகிய நாசரேத்திற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் கூடுகிறார். இங்கேயும் ஒரு வாக்குவாதம் நடக்கிறதை நாம் பார்க்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 25-28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். 25வது வசனம், அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரேப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கே அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருத்தியின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. இஸ்ரவேலில் எத்தனையோ விதவைகள் இருந்தாலும் எலியா சீதோ நாட்டில் உள்ள சரேப்தா ஊரில் இருந்த ஒரு விதவைக்கு மட்டுமே அனுப்பப்பட்டாள் என்று ஒரு இது. அடுத்ததாக 27வது வசனம், அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கு இன்னொரு வாக்குவாதம் என்னவென்றால், நான் இஸ்ரவேலராக இருக்கிறேன், எனக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் புற ஜாதியாராக இருக்கிறது என்று இங்கு 2 சம்பவங்களை இயேசு கிறிஸ்து கோடிடுவதை நாம் பார்க்கலாம். இதையெல்லாம் கேட்ட இஸ்ரவேலர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்றா என்றால், தேவனால் நன்மை உண்டானது என்று சந்தோஷம் உண்டாயிற்று என்றால் இங்குதான் இல்லை. 29வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 29:30வது வசனம், எத்தனையோ
நன்மைகளை விசுவாசியாத இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இங்கேயும் அவர்கள் தேவாலயத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. இரண்டு இடத்திலும் முக்கியமாக நீங்கள் காண வேண்டியது என்னால், இயேசு கிறிஸ்து அங்கிருந்து மறைந்து போகிறார். அவர் வந்து பிடிக்க நேரிடுகிறார்கள், கல்லெறிகிற நேரிடுகிறார்கள். இரண்டு இடத்திலும் நாம் பார்க்கிறோம் அவர் மறைந்து விடுகிறார். 30வது வசனம், அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். இரண்டு இடத்திலும் அவரை யாரும் கைப்பிடிக்கவில்லை. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் முக்கியமான மைய கருத்துக்குள்ளாக செல்லலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 சீடர்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது நாம் எல்லாருக்கும் தெரிந்த, அநேகமாக பேசப்படுகிற ஒரு நபர், யூதாஸ் காரியோத்து. யூதாஸ் காரியோத்தும் என்னுடைய வாழ்க்கையும் இந்த நாளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க இருக்கிறோம். யோசிக்கலாம், எப்படி ஒரு யூதாஸ் காரியோத்து எவ்வளவு பெரிதான ஒரு பாவத்தை செய்தவன், அவனுடைய வாழ்க்கை எப்படியாக முடிந்தது என்று நாம் தெரிகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் என்னையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால், இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். யூதாஸ் காரியோத்து பற்றி சில காரியங்கள். 12 அப்போஸ்தலர் ஒருவர், மத்தேயு 10வது அதிகாரம் 2-4 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 10வது அதிகாரம் 4வது வசனம், பனிரெண்டு சீடர்களின் பெயர்களை இங்கு கோடிட்டு காட்டும் பொழுது 10வது அதிகாரம் 2-3-4 வசனத்தில் கடைசியாக 4வது வசனம், கானானியனாகிய சீமோன் அவரை மற்றும் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. அவர் 12 சீடரில் முதல் தேர்ந்தெடுத்த 12 சீடரில் யூதாஸ் காரியோத்தும் இருந்திருக்கிறார். அப்படி இருந்த ஒரு 12 சீடரில் யூதாஸ் காரியோத்து இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அல்லது முக்கியமான எல்லா அதிசயங்களையும் கண்டிப்பாக கண்டிருப்பார். மத்தேயு 14வது அதிகாரம் 19-20-21, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவங்கள் தான், எல்லாமே தெரிந்த சம்பவங்கள். நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 14:19-20. வெறும் 5 அப்பம், வெறும் 5 அப்பத்தை வச்சு கடைசி வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். வெறும் 5 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு அவர் சாப்பாடு கொடுத்தாரு. இதையும் யூதாஸ் காரியோத்து பார்க்கிறார். கடலையும் காற்றையும் அவழ்த்தின நிகழ்வையும் யூதாஸ் காரியோத்து பார்த்திருக்கிறார். மார்க் 4:37-38. சீஷர்கள் கடலில் போய் கொண்டிருக்கும் பொழுது கடல் மிகவும் காற்றினால் அலைகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் பயந்து
ஐயோ நான் இந்த நாளில் இறந்து போகிறேன் என்றவர் ஒரு பயத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார்கள். அவரோ எழுந்து 39வது வசனம், காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் ஒன்றாயிற்று. இதை ஒருவேளை நாம் நேரில் பார்த்திருந்தோம் என்றால், இதை நாம் நம்முடைய கண்களினால் பார்த்திருந்தோம் என்றால் விசுவாசித்திருப்போமா? இவர்தான்பா, இவர்தான் எல்லாத்துக்கும் தலை, விசுவாசித்திருப்போமா என்றால் ஒவ்வொருவருடைய மனதுக்கும் தெரியும். சின்னதாக ஒரு நபர் சொல்லுகிறது, ஒரு லக்கில் நடந்துட்டாலே எல்லாவற்றையும் இவனுடைய வாயிலிருந்து கேட்டால் அது பழித்து விடும் என்று உனக்கு கருணாக்கு, எதனாலும் எனக்கு வாழ்த்து விடு என்று ஒரு உலக நபரையே நாம் அவ்வளவு பெரிதாக வைத்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படி காற்றையும் கடலையும் அமழ்த்துகிறதையும் யூதாஸ் காரியத்து இருந்து பார்த்திருக்கிறார். இன்னொரு பெரிதான ஒரு சம்பவம், பெரிதான ஒரு மிராக்கிள், லாசருவை இயேசு கிறிஸ்து எழுப்புகிறார். யோவான் 11வது அதிகாரம் 11:43-44. எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். சரி, 5 அப்பத்தை அவர் எப்படியோ மாற்றிவிட்டார், ஏதோ மேஜிக் பண்ணிட்டார், பிளாக் மேஜிக் பண்ணிட்டார், கடலையும் காற்றையும் அதட்டினார். இறந்து போன ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து சொன்னதும் அவர் எழுந்து வருகிறார். ஒருவேளை இதையும் நாம் பார்த்திருந்தால் நம்முடைய மனம் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருப்போம். அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ரெடியாக நாம் இருந்திருப்போம். இதையும் பார்க்கிற யூதாஸ் காரியோத்து எல்லா அதிசயங்களையும் பார்க்கிற ஒரு யூதாஸ் காரியோத்து கண்களினால் பார்க்கிறது மாத்திரம் அல்ல, அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன டீச்சிங்ஸ் படிப்பிதங்களையும், ஒரு ஆசிரியராக அவர் கூறின எல்லா வார்த்தைகளையும், எல்லா பிரசங்கங்களையும் கேட்கிறதான யூதாஸ் காரியோத்து. மத்தேயு 7வது அதிகாரம் மத்தேயு 7:13-14. கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கிறது, ஈஸியாக நான் ஒரு தவறு செய்ய வேண்டும் என்றால் ஈஸியாக நான் கண்டுபிடித்து விடலாம், அநேகர் அதில் இருப்பார்கள். ஆனால் ஒரு நன்மை செய்யணும் என்றால் அதற்கு ரொம்ப கம்மியான நபர்கள். நம்முடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும், அதற்கு போகிற பாதை கடினமாக இருக்கும், அதுதான் ஆனால் நன்மையான வழி. நாம் தவறான பாதையில் செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கலாம், ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாவது, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வழி விசாலமும் விரிவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். இதையும் இந்த வசனங்களையும் யூதாஸ் காரியத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களில் தேர்ந்தெடுத்த 12 சீடர்களான யூதாஸ் காரியத்து இதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னும் அநேகதிகமான சிறு பிள்ளைகள் முதல் தெரிந்த ஒரு பகுதி, கதையாக நாம் சொல்லுகிற ஒரு பகுதியையும் இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கிறார். லூக்கா 15வது அதிகாரம் 19:20-21-22.
எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தார். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனமுருகி ஓடி அவன் முகத்தை அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் அவர்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கெட்ட குமாரனுடைய கதையை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாளில் கண்டிப்பாக கேட்டிருப்போம். இதையும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதித்து கொண்டு வருகிறார். முக்கியமாக என்னவென்றால், அவன் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, அவன் ஒரு தவறை செய்துவிட்டு அவனுடைய அப்பாவிடத்திற்கு திரும்புகிறான். அப்பொழுதும் அந்த அப்பா அவரை மன்னித்து ஒன்றுமில்லை என்று அவரை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அதிக அதிகமான ஆஸ்திகளையும் இன்னும் கொடுக்கிறார். இதையெல்லாமும் கேட்டுக்கொண்டிருக்கிற யூதாஸ் காரியத்து, யூதாஸை பற்றி நாம் இந்த வேளையில் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு அதிசயங்களை காண்கிறார், காற்றையும் கடலையும் அமிழ்த்துகிறதை காண்கிறார், லாசரு, மரித்து போனவர் லாசரு எழுந்து வருகிறார். இந்த ஒவ்வொரு போதகங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் கேட்ட ஒரு லாசருக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்க வேண்டும்! நேர்ல பாக்குறோம், கேட்கிறோம், நடக்குது, அவர் சொல்றது எல்லாமே நடக்குது. உலகத்தில் ஒருவேளை இந்த ஒரு நபர் இந்த மொழியில் இந்த க்ஷணத்தில் ஒருவர் நமக்கு தெரிந்திருந்தால் எவ்வளவு உயர்ந்த நிலையில் அவரை வைத்திருப்போம். அவர் தான்ப்பா எல்லாமே எனக்கு, அவர் என்ன சொன்னாலும் நடக்குது, என்ன பண்ணாலும் நடக்குது, கை வைக்கிறாரு, இது வருது அது வருது, காசு அவ்வளோ இருக்குது. எவ்வளவு நம்பிக்கை ஒரு உலக நபர் மீது நாம் வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் ஆனால் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறவர் யூதாஸ் காரியோத்து. இப்படிப்பட்ட ஒரு யூதாஸ் காரியோத்திற்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தது என்றால், பண ஆசை, பணத்தின் மேல் ஒரு ஆசை இருந்தது. யோவான் 12வது அதிகாரம் யோவான் 12:4-5-6. அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் பணத்தை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமத்திரும். இயேசு கிறிஸ்துவினுடைய காலிலே ஒரு அதிக விலை உயர்ந்த ஒரு தைலத்தை போடுகிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். அந்த வேளையில் அதை பார்க்கிற ஒரு யூதாஸ் காரியோத்து என்ன கூறுகிறான் என்றால், இந்த தைலத்தை, 5வது வசனம், இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரக்கு கொடாமல் போனது என்ன என்றான். இதை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தோணும், கரெக்ட் தான்ப்பா, அவர் சொல்றது சரிதான், எதுக்கு இந்த காசை வேஸ்ட் பண்ணணும் என்று. ஆனால் 6வது வசனத்தில், அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாய் ஆனபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறபடியினாலும் இப்படி சொன்னான். எல்லாவற்றையும் பார்த்த ஒரு யூதாஸ் காரியத்துக்கு, எல்லாவற்றையும் கேட்ட ஒரு யூதாஸ் காரியத்துக்கு இருந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னவென்றால், பணத்தின் மேல் ஒரு ஆசை, திருடனான் இருந்தான் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த சின்ன முள் எவ்வளவோ விசுவாசத்தை வைத்திருந்த போதிலும், எவ்வளவோ விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவ மேல் வைத்திருக்கிற அவருக்கு இடம் கிடைத்த பொழுதிலும், ஒரு சின்ன முள், சின்ன ஒரு கஷ்டம், சின்ன ஒரு ஆசை எப்படி மாற்றி போட்டது என்றே பார்க்கிறோம். மார்க்கு 14வது அதிகாரம் மார்க்கு 14வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம்
அப்பொழுது சமீபரே ஒருவனாகிய யூதா சாரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியரிடத்திற்கு காட்சி கொடுக்கும்படி அவரிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவருக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். இங்கேயும் ஒரு பணத்தின் ஆசையினால் எவ்வளவு பெரிதான பாவத்தை அவர் பண்ணார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவோ காரியங்களை பார்த்த ஒரு யூதாஸ்காரியோத்திற்கு பணத்தின் சின்ன ஆசையினால் கடைசியாக அவர் மத்தேயு 26:47 இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார். இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 26:47. அவர் இப்படி பண ஆசையினால் யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதை பார்க்கலாம். இப்படி ஒரு யூதாஸ் காரியத்தோட ப்ரொஃபைல் எப்படிப்பட்டவன் என்று நாம் வசனங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். முதலில் நான் கூறிய இரண்டு இன்சிடென்ட்ஸ், இரண்டு காரியங்கள் நாம் முதலில் பார்த்தோம். என்னவென்றால் அவர்கள் கல்லெறிய இயேசு கிறிஸ்துவனிடத்து வருகிறார்கள். அதை நீங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறும்படியாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் ஆபிரகாமுக்கு முதலாகவே நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உடனே எல்லாரும் கோபப்பட்டு அவரிடத்தில் கல்லெறிய வருகிறார்கள். இரண்டாவதாக, இஸ்ரவேலர்கள் நாங்கள் இருக்கும் பொழுது புற ஜாதியாருக்கு எப்படி எல்லா நன்மையும் போகிறது என்றும், மறுபடியும் அவரை மலையிலிருந்து தள்ளிவிடுவதற்காக இந்த இரண்டு சம்பவங்களையும் நினைவு கூறுங்கள். யூதாஸ் காரியோத்தும் இந்த பண ஆசையினால் என்ன நினைக்கிறான் என்றால், இவரை இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வர்றாங்க, இயேசு கிறிஸ்து மேல் கல்லெறிய வர்றாங்க, அவரை தூக்கி போடுறதுக்காக வர்றாங்க, அவர் காணாம போயிடுறாரு, அவரை யாரும் பிடிக்க முடியல, அவரை பிடிச்சி யாரும் உடனே சிலுவை இல்லை அந்த டைம் போடலாம். அப்போ என்ன, எனக்கு ஒரு 30 வெள்ளிக்காசு நல்லது தானே, லாபம் பெற்றிருக்கலாம். இவரை நம்ம காட்டி கொடுக்கறதுனால அவர் யாரும் பிடிக்க போறதில்லை. அவர் இவ்வளோ நன்மைகள் செய்கிறாரு, 5 அப்பங்களை 5000 இதாக பண்றாரு, 5000 பேருக்கு போஷிக்கிறார், கடலை ஆட்டுறாரு, கடல்ல நடக்கிறாரு, எல்லாமே பண்றாரு, இவரை யாரும் பிடிக்க போறா, இதுல நான் ஒரு 30 வெள்ளிக்காசு லாபம் பெற்று விடலாம் என்று பிடித்து விடுகிறான். மத்தேயு நாம் வாசித்ததான பகுதியில் 57வது வசனத்திலிருந்து 68வது வசனத்தை முறை வாசிக்க வேண்டாம். 26வது அதிகாரத்தில் 47வது வசனத்தில் இயேசுவை காட்டி கொடுக்கிறார். அதற்கு பின்பதாக 57வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரை என்ன நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை காய்வாவனிடத்தில் கொண்டு விடுகிறார்கள். இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறது, நன்காவன் பார்த்து கொள்ளுங்கள். எத்தனை வசனம் நடக்கிறது என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. 47வது வசனத்தில் அவர் காட்டி கொடுக்கிறார். 57லிருந்து 68வது வசனம் முறை காய்பாவன் இடத்தில் இருக்கிறது. 69வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரை பேதுரு 3 முறை மறுதளிக்கிற விஷயத்தை நாம் பார்க்கலாம். 75வது அதிகாரம் அப்பொழுது 75வது வசனம், அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இதெல்லாம் காட்டி கொடுத்த பின்பதாக இதெல்லாம் நடக்கிறது. முதல் 2 வசனத்திலும் விடியற்காலமான பொழுது, 27வது அதிகாரம் முதல் 2 வசனம், விடியற்காலமான பொழுது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியோ பிலாத்துவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். 47வது வசனம், போன அதிகாரம் 47வது வசனத்தில் காட்டி கொடுக்கிற யூதாஸ் காரியோத்து, இத்தனை வசனம், இத்தனை சம்பவங்கள் நடந்த பின்பதாக 27வது அதிகாரம் 3வது வசனத்தை இப்பொழுது ஒருவர் வாசிக்கலாம். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான்.
அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு யூதாஸ்காரியோத்து எல்லா இடத்திலையும் அவர் தப்பித்துக் கொண்டு விடுகிறார். காய்பாவிடத்தில் கொண்டு போகிறார்கள், அங்கேயும் தப்பிக்கவில்லை. பேதுரு மூன்று முறை மறுதளிக்கிறார், அப்பொழுதும் ஒன்றும் ஆகவில்லை. கடைசியாக அப்பொழுதுதான் மூன்றாவது வசனத்தில் அவனுக்கு தெரிகிறது, ஐயையோ பெரிய தப்பை செய்து விட்டேன். நான்காவது வசனம், குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று நான்காவது வசனத்தில்தான் அவருக்கு எல்லாம் புரிய வருகிறது. தப்பித்து விடுவார். இரண்டு இடங்களில் நாம் பார்த்து மழுதி இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருகிறார்கள், கல்லெறிய போகிறார்கள், ஆனாலும் அவர் தப்பித்து விடுகிறார். நான் அவரை காட்டி கொடுக்கலாம், 30 காசு கிடைக்கும், அப்பொழுதும் அவர் தப்பித்து விடுவார் என்று அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனால் 5வது வசனத்தில் அவனுடைய வாழ்க்கை விதமாக முடிகிறது. அப்பொழுது அவன் வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். இதையெல்லாம் ஒரு கோர்வையாக என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி கம்பேர் பண்ண முடியும், எப்படி நான் இதை என்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்றால், எல்லாம் ஒழுங்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டது என்றால் சபைக்கு வருகிறேன், ஜபம் தொடர்ந்து இருக்கிறது, வசனம் அதிக அதிகமாக வாசிக்கிறேன், எல்லா நன்மைகளும் செய்து கொண்டு வருகிறேன். எல்லாவற்றையும் கேட்டு ஒவ்வொரு வாரமும் புதிய செய்திகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை, எப்படி ஒரு யூதாசுக்கு பண பிரச்சனை இருந்ததோ என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கிறது? பணமா, அந்தஸ்தா, என்ன பிரச்சனை என்று நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நம்மளுடைய மனதுகளில் அது ஒரு பெரிதான தவறு இல்லை, ஏதோ ஒரு சின்ன தவறு தான். எல்லாவற்றிலும் மன்னிக்கிற ஒரு தேவன், எல்லாவற்றையும் பொறுத்து போகிற ஒரு தேவன். எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்து தப்பித்துக் கொண்டுதான் இருந்தார். ஆனால் அவன் கடைசியாக ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு செய்த ஒரு தவறு எப்படியாக முடிந்தது என்று இந்த நாளில் நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு நாள் இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் அறியாமல் இருக்கிறோம். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம்? என்னுடைய பாவங்கள், மறைவான பாவங்கள், யாருக்கும் தெரியாத ஒரு பாவங்கள், சின்ன தப்பு தான், இதுல என்ன இருக்கிறது? என்னை மன்னித்து விடுவார். எத்தனையோ பேர் எத்தனையோ தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு நினைவு கூறுதலை திருப்ப, நம்முடைய வாழ்க்கையை திருப்புகிற நிலைமையில் நாம் இருக்கிறோமா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, யூதாஸ்காரியோத் கண்களினால், தன்னுடைய சொந்த கண்களினால் காண்கிறான். எல்லா அதிசயங்களும் நடக்கிறது. சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அவன் காது கொண்டு கேட்கிறான். அவருடைய நடைகள், இயேசு கிறிஸ்து நடந்த இடங்களுக்கு, சென்ற ஒவ்வொரு இடங்களுக்கும் அவனுடைய வாழ்க்கையின் படியும் அவ்வாறு இருந்தது. ஆனாலும் அவனுடைய ஒரு சிறு பிரச்சனை, சிறிய ஒரு ஆசை எப்படி முடிந்தது என்று நமக்கு தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இருக்கிற நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை திருப்பி கொண்டு தேவனை நோக்கி வருவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேவனுடைய நாம உண்மைக்காக நீ கேட்ட தேவன் செய்தி, நான் இப்படிப்பட்டவர்கள் யூதாஸ் காரியத்தில் நான் போட்டு செல்லான். வேத வசனத்தோடு நாம் பார்க்க வேண்டும், நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நம்ம பண ஆசைப்படுத்துவர்களா, நம் தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறோமா. எல்லா காலத்தில் நம் வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்,
உணர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா.